இன்னும் வேகமா போ சுல்புல், எனக்கு பசிக்குது. அந்த கடை வேற ரொம்ப தொலைவுல இருக்கு. இங்க பாருப்பா, நான் ஒரு டாங்கி தான். பிளைட்ல கூட்டு போற மாதிரி எல்லாம் என்னால கூட்டு போக முடியாது. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் மேல பரப்பே டம் டம் ஆடம். பாத்தியா, உன்னை நான் பிளைட்டாவே மாத்திட்டேன். இப்பவாவது கொஞ்சம் வேகமா போ சுல்புல். என்னால இத நம்பவே முடியலே. ஜிண்டூ, சீக்கிரமா இந்த ஃப்ளைட்ட லேண்ட் பண்ணு. யாராவது பார்த்தா என்ன சொல்றது? இதோ இப்பவே சொடக்கு போறேன். நான் உங்களை விட மாட்டேன். உங்க யாரையும் விட போறதில்ல. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் பார்த்ததெல்லாம் மறந்து போனோம். மறந்தது மட்டும் இல்லாம பழையபடி மாறிடணும். நாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லுங்கப்பா. உங்களைதான் கேக்குறேன், சொல்லுங்க. நானும் உங்க கூட தானே வந்தேன். எனக்கும் ஞாபகம் இல்ல. என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். Mad Max is mad. Very, very mad. Timbaktu, இப்ப நீ சொல்ல. ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சுனா அந்த பொருளை என்ன பண்ணணும்னு நீயே சொல்ல. அது நம்ம கைலங்கடைக்கு அனுப்பிடலாம் பாஸ். குட் ஐடியா. உன்னுடைய ஐடியா நல்லா இருக்கு டிம்பக்டு. முதல் தடவையா நீ நல்ல யோசனை சொல்லியிருக்க. இதை விட இன்னொரு நல்ல ஐடியா இருக்கு பாஸ். அந்த தேவையில்லாத பொருட்களை ராக்கெட்ல கட்டி அதை நாம வானத்துக்கு கூட அனுப்பலாம் பாஸ். அது இந்த பூமியில இருந்த அடையாளமே இருக்காதுன்னா பாருங்களேன். இந்த ஐடியா கூட ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப உடனே போய் நீ ஒரு ராக்கெட்டை கொண்டு வா. அந்த ராக்கெட்ல உன்னை கட்டி இப்ப நான் ஆகாயத்துல அனுப்ப போறேன். நீங்க ஜீனியஸ் பாஸ், சூப்பர் டூப்பர் ஜீனியஸ். அவ சொன்னது உண்மைதான் பாஸ். அவ சொன்னது உண்மைதான். ஆனா பாஸ், என்ன எதுக்காக அனுப்புறீங்க பாஸ்? தூக்க நிலைக்கு போக வைக்கிற ஒருத்தனை உங்களுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவ வீர தூங்க வச்சு இங்க கொண்டு வந்துருவான் பாஸ். எப்படி? வேலைக்காகாதவனே அவன். ஒரு ரோபோட். அவனை தூங்குற நிலைக்கு கொண்டு வர முடியாது. நீ உடனே போய் ஒரு ராக்கெட்டை எடுத்துட்டு வா போ. ரோபோட்டை நம்மளால தூங்குற நிலைமைக்கு கொண்டு வர முடியாதுதான். ஆனா அவருடைய நண்பர்களை நம்ம தூங்குற நிலைமைக்கு கொண்டு வரலாம். இல்ல, என்ன, நானே உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்க போறேன். நான் தான் செங் செங் சு. நான் யார வேணும்னாலும் தூங்குற நிலைமைக்கு கொண்டு வருவேன். அது மோனோவாவும் இருக்கட்டும், டிம்பக்டுவாவும் இருக்கட்டும். தூங்குற நிலையா? சரி சொல்லு, அதை நீ எப்படி பண்ணுவ? அதை எப்படின்னு எனக்கு சொல்லு. இங்க பாருங்க, இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த ரெட் பட்டனை பிரஸ் பண்ணா போதும். எதிரில் இருக்கிறவன் உடனே தூங்குற நிலைமைக்கு போயிடுவான். அப்புறம் இந்த கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணா போதும். அந்த தூங்குற நிலைமையிலிருந்து அவன் வெளியில வந்துடுவான். அவ்வளவுதான். நீ அந்த வீர் நண்பர்களை யாரையாவது அந்த நிலைக்கு கொண்டு வா. அப்படியே அவங்க கிட்ட இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் மிஷினை கொடுத்துற. அதுக்கப்புறம் இந்த டிவைஸை, இதுல எல்லா டேட்டாஸும் ஏறினதுக்கு அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. அப்பதான் என்னால வீர் மாதிரி இன்னொரு ரோபோட்டை தயார் பண்ண முடியும். இன்னொரு ரோபோட். உங்களுக்காக நான் வேலை செய்யறேன். ஆனா எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? எது வேணாலும், எவ்வளவு வேணாலும் நான் உனக்கு கொடுக்கறேன். இங்க பாரு டிம்பக்டு, இந்த ரோபோட் ஜாக்கெட்டை வச்சுக்க. ஏற்கனவே இந்த ரோபோட் எக்ஸ பத்தி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே பாஸ். அங்க பாரு, அவ பேரு தான் இம்லி, வீருடைய உயிரான தோழி. சரி விடு, இதுக்கப்புறம் தான் அவளுடைய நண்பன் இருக்க மாட்டான். இல்ல இம்லி, என் கண்ண கொஞ்சம் பாரு. உனக்கு இந்த மாதிரி கண்ணாடி வேணுமா சொல்லு. ஆ
இம்லி போலாவா, உனக்கு எல்லாத்தையும் விவரமா நான் சொல்றேன். நீ என்ன பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணுன்ற விஷயத்த நான் உனக்கு சொல்றேன். என் பின்னாடியே வா. இம்லி, இந்த நேரத்தில் என்ன பண்ற? இது என்ன தலையில மல்ப? வீர் எழுந்துரு. இம்லி, உன் தலை மேல ஏதோ வச்சிருக்கா பாரு. தயவு செஞ்சு எழுந்துரு வீர். இல்ல என்ன உடனே ஜிண்டுவை கூப்பிடணும். தக்தினா தெந்தின், தக்தினா தெந்தின், முடியாத காரியத்தை முடிச்சு வைப்பான் இந்த ஜின். ஜிண்டு, இம்லி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ. தோ சொடக்க போற நேரத்துல உங்களை கூட்டிட்டு போறேன் பாஸ். இதுல 1% கூட டேட்டா பேஸ் ஆகவே இல்ல. நீ திரும்பவும் வீர் வீட்டுக்கு போய் முயற்சி பண்ணி பாரு போ. இனிமே இந்த அவசியம் உங்களுக்கு இல்ல, ஏன்னா நானே உங்ககிட்ட வந்துட்டேன். ஆமா இம்லி, இவங்க கூட எப்போ சேர்ந்த? அவள நாங்க தூங்க வச்சிருக்கோம் தம்பி, அதனால அவ நாங்க சொல்றதான் கேப்பா. மறந்து போச்சு. நான் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? வீர் வீர், உனக்கு ஒண்ணு ஆகல இல்ல? என்ன போட்டாங்கம்மா? இந்த இத உன் தலையில வச்சுக்கோ. இல்ல, நான் அத பண்ண மாட்டேன். அப்படி பண்ணனா எனக்குள்ள இருக்கிற டேட்டா எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த அடி அடிக்கிறாங்க, பவரை யூஸ் பண்ண மாட்டேங்கற. நான் பண்ண மாட்டேன். நான் அப்படி பண்ணா நம்ம இம்லிக்கு அடிபடும். இம்லிய தூங்குற நிலைமையில வச்சிருக்காங்க. முதல்ல அந்த சின்சு கண்ணாடிய போட்டுக்கிட்டு அதுல இருக்கிற கிரீன் பட்டனை பிரஸ் பண்ணி அப்புறம் இம்லி கண்ணுல பாக்கணும். அப்புறம் அவன் நார்மலா மாறிடுவா. விங் சூட் ஆன். விங் சூட் ஆன். எனக்கு உன்னை இப்பவே நான் சரி பண்ணிடுறேன். உங்க வேலை தான் முடிஞ்சிருச்சு இல்ல? வாங்க, வந்து உங்களுக்கு வேண்டியத வாங்கிக்கோங்க. நான் என் காசை எடுத்துக்கிட்டு என் சொந்த ஊருக்கே போயிடுறேன். இங்க என் உயிருக்கு ஆபத்தா இருக்கு. இதுதான் கரெக்டா இருக்கும்.
சீக்கிரமா வந்து வீர காப்பாத்துறியா? வீர் கீழே விழுந்து பீஸ் பீஸ் ஆக போறான். அதுக்கப்புறமா நாம அவனை இங்க இருந்து எடுத்துட்டு போயிடலாம். இம்லி, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு, அப்போனா என்ன விடு. சொல்ல, உன்னால முடியலன்னா நீ ராக்கெட்டோட தான் இங்க வரணும். பாஸ் பாஸ் ராக்கெட்டை இனி தேவையில்லை.